போதைப்பொருள் விற்பனையை தடுத்து தண்டனையை கடுமையாக்கும் வகையில் மதுவிலக்கு திருத்த சட்டம் சட்டப்பேரவையில் இன்று தாக்கல் செய்யப்படவுள்ளது. சட்டப்பேரவையில் காவல் மதுவிலக்கு தொடர்பான மானிய கோரிக்கை மீதான விவாதத்தில் பேசிய பாமக சட்டமன்ற குழு தலைவர் ஜி கே மணியின் கருத்துக்கு பதிலளித்து பேசுகையில் முதலமைச்சர் ஸ்டாலின் இதனை தெரிவித்தார். போதைப்பொருள் விற்பனை செய்வோர் மீது கடுமையான நடவடிக்கைக்கு வழிவகுக்கும் வகையில் தமிழ்நாடு மதுவிலக்கு சட்ட திருத்த மசோதா சட்டப்பேரவையில் தாக்கல் செய்யப்படும் என்று அவர் குறிப்பிட்டார். இதற்கிடையே மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் உறுப்பினர் சின்னதுரை பேசியபோது குறுக்கிட்டு பேசிய முதலமைச்சர் சென்னை தேனாம்பேட்டையில் சிறுமிகள் மற்றும் மாணவிகளை பாலியல் தொழிலில் ஈடுபடுத்திய வழக்கு விசாரணையை சிபிசிஐடிக்கு மாற்றுவது குறித்து அரசு பரிசீலிக்கும் என்றும் தெரிவித்தார். தேனாம்பேட்டை பாலியல் வழக்கில் அனைத்து குற்றவாளிகளும் கைது செய்யப்பட்டுள்ளார்கள். அதில் தொடர்புடைய 4 பேர் குண்டர் சட்டத்திலே அடைக்கப்பட்டு விட்டார்கள். புலன் விசாரணையில் வேறு மாநிலங்களில் விசாரணை நடத்த வேண்டும் என சூழல் எழுந்ததால் சிபிசிஐடிக்கு மாற்ற வேண்டும் என்ற உறுப்பினர் கோரிக்கை நிச்சயம் பரிசீலிக்கப்படும். உங்கள் ராஜ் நியூஸ் தொலைக்காட்சியில் திங்கள் முதல் வெள்ளி வரை தினந்தோறும் பிற்பகல் 2 மணிக்கு உங்கள் பகுதியில் உள்ள குறைகளை நேரலையில் தெரிவிக்கும் புகார் பெட்டி நிகழ்ச்சி பங்கு பெறுங்கள், பயனடையுங்கள், காண தவறாதீர்கள்.